ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிச்சன் ஃப்ளேவர்ஃபுல் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாய் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட நல்ல பொடியாக நறுக்கிற வெங்காயம், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின தக்காளி, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்துமல்லி இலை, அதுக்கப்புறம் துருவிய கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாட் மசாலா வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு, காரத்துக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப சால்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் காரம் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சால்ட் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஸோ சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு என்னென்ன டாப்பிங்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பூந்தி ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சேவ் ஓம் பொடின்னு சொல்லுவாங்களே அதை ஆட் பண்ணுறேன். இன்னும் நீங்கள் என்ன டாப்பிங்ஸ் உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாக சூப்பராக ஸ்வீட் கார்ன் சாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.